Jesus, Yesaya, Yesaya, en deivo nirganaya, Yesaya, Yesaya, en deivo nirganaya, nambikai veen pogade nichayamai engal nambikai உறுதியாய் நம்புகிறேன் என் வழியாய் செய்து முடி காலத்தில் ஒன்றையோ நேர்த்தியா செம்மையாய் செய்பவரே அதினதின் தேங்க்யூ அப்பா ஒன்றையும் தேங்க்யூ ஜீசஸ் வாக்கு கொடுத்தீங்களே அப்பா சொல்லுங்க 34:40 வசனம் என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீ மேன்மைப்படுத்துவீ சொன்னீங்களே என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீ மேன்மைப்படுத்து உறுதியாய் நம்புகிறே நன்றியப்பா என்னை நீ மேன்மைப்படுத்துவே இப்ப சொல்லுங்க இயேசையா இயேசையா என் தெய்வம் நீதானையா இயேசையா சொல்லுங்க நன்றி அப்பான்னு சொல்லுங்க வாய் திறந்து ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம் 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 நன்றி அப்பா உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நல்லவரே வல்லவரே ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆரா நன்றி அப்பா நன்றி ஐயா அப்பா உங்களுக்கு தான் ராஜாவும்
மாளிகையில் ரப்பகலா அமர்ந்திருப்பே இயேசு ராஜாவுமா. நன்றி அப்பா. வல்லமை கீழ்காற்று வீசுவதாக. துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லாப்பாந்திருப்பே ஜீச துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் ஊரை விடமே ஆராதனை உமக்கு மறைவிடமே என் ஊரை விடமே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா நம்முடைய ஒவ்வொரு துதியும் தூபம் போல ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து போகிறது. அவர்கள் ஜபங்களும் தூப வர்க்கங்களும் தேவன் முன் எழும்பிற்று. நன்றி என்று சொல்லுகிறோம். நல்லா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. க்ளோரி நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்கோ நன்றி இயேசு ராஜா. க்ளோரி உமக்கு நன்றி இயேசு. க்ளோரி ஹல்லேலூயா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. ஹல்லேலூயா. குறைச்சியப்பா. ஹல்லேலூயா. ஜீசஸ் யா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீர் நன்றி ராஜா. ஆபத்திலே காத்தீர் நன்றி.
Thank you, Raja. Adisayam seirir nandri Raja. Adisayam seirir nandri Raja. Omak nandri Yesu Raja. Hallelujah. Nandri Yesu Raja. Omak nandri Yesu Raja. Nandri Yesu Raja. Valkayile oli vilakkai vandireya. Valkayile oli vilakkai vandireya. Vaarthai endra mannavai thandireya. Vaarthai endra mannavai thandireya. Umakku nandri Yesu Raja. Hallelujah. Nandri glory Yesu Raja. Umakku nandri. Thank you appa Yesu Raja. Thank you appa nandri Yesu Raja. Nandri endru sollukiro Raja. Nandri appa. Nandri appa naavale thudikiro Raja. Nandri endru Nada. Stotra Navale thudikiro Nada. Abbe nandri en solunga paakalam. Nandri appa. Nandri ayya. Stotram appa. Stotram appa. Nandri aandavare. Hallelujah. Hallelujah. Jesus. Kattar en balanana. Avare en geethamana. Hallelujah. 118th sangeetham 14 kattar en balano. Satham podu padinga kattar. கர்த்தரின் பட்சத்தில் இருப்பதால் பயப்படே மனுஷன் எனக்கு எதிரா செய்ய முடியும் மனுஷன் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும் இப்படி சொல்லுங்க அந்த வசனம் 6 வசனம் கர்த்தர் 118 சங்கீதம் 6 வசனம் கையில என் பட்சத்தில் இருக்கிறார் பட்சத்தில் இருப்பதா இருக்கிறார் நான் சொல்லுங்க கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் அப்படினா என்னோட இருக்கிறார் என்னோட இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார் ஆதலால் நான் பயப்படே ஆதலால் நான் பயப்படே இன்று உங்கள் மத்தியில நான் சொல்ல வந்த செய்தி பயம் இல்ல ஆமென் பயப்படாதீங்க ஆமென் மோசே சொன்னார்ல நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்த இரட்சிப்பை பாருங்கள் பாருங்கள் யாத்திராகமம் 14 13 மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள்
பக்கத்துல சொல்லுங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க. இன்றைக்கு செய்தி அதுதான், பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தரின் என்னோடு இருக்கிறார். ஆமென். 118:6 கர்த்தர் என்னோடு எனக்குள்ளே இருக்கிறார் இருக்கிறார். அதனால பயமில்லை ஜெயம் ஜெயம் தானே சொல்லுங்க. பயமில்லை ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. சொல்லுங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை பயம் glory ஜெயம் ஜெயம் இருக்கிறார். என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் அல்லேலூயா என்னோடு இருக்கின்றார். அதனால பயப்படு, ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன், கைய உயர்த்துங்க. ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், தோல்வி எனக்கில்லை. நாங்கள் தோற்று போவதில்லை. 1, 2, 3, 4 ஜெயம் உண்டு. இயேசு நாமத்திலே ஜெயம் உண்டு, இயேசு நாமத்திலே பயமில்லை பயமில்லை ஜெயம் ஜெயம் தானே. க்ளோரி க்ளோரி. பயமில்லை பயமில்லை க்ளோரி ஜெயம் ஜெயம். ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு அப்பா, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. சொல்லுங்க அப்பா சொல்றார், உன் இதய விருப்பத்தின்படி செய்வேன், மகிழ்ச்சியா இருந்தேன். மன விருப்பத்தின்படி அவர் தந்தருளுவார், மன விருப்பத்தின்படி அவர் உங்களுக்கு செய்வார். அதனாலதான் இதயம் விரும்புவே எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் எப்படியும் நிறைவேற்றுவார். இன்னும் சொல்லுங்க, என் இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படியோ எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில் சொல்லுங்க, ஜெயம் இயேசு நாமத்தில் சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போ
இயேசு நாமத்திலே பயமில்ல பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே glory பயமில்ல பயமில்லையே ஜெபத்திற்கு பதில் உண்டு இயேசு நாமத்திலே உணர்ந்து சொல்லுங்க என் ஜெபத்திற்கு பதில் உண்டு இயேசு ஜெயம் உண்டு இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு என் குடும்பத்தில் இயேசு நாமத்தில் ஜெயம் ஊழியத்தில் இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு கடைசியா எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள் என் இரட்சகர் எனக்குள்ளே இதை உலகம் அறியும் வாசிக்கிறீங்களா ஆமென் இந்த பாடல் எப்படி வந்ததுன்னா அந்த ஐசக் ஐசக் அவருக்கு எதிரி அபிமெலக் எதிரி 26 அதிகாரம் ஆதியாகமம் எடுக்க வேண்டாம் அப்படி சொல்லுங்க இந்த பாடல் அப்படித்தான் தியானிக்கிற போது ஐசக்கோட அபிமெலக் மோதி நீ எங்களை விட பலத்தவனாய் ஆகிவிட்டாய் எங்களை விட்டு போடா அப்படின்றாரு அப்போ கிணற தோண்டினா மண்ணை போட்டு சண்டை ஏசேக்கு சித்தினா அப்போ ஆனால் அவர் சண்டை போடாமல் விலகி கடைசியாக ஒரு இடம் அதான் ரெகோபோத் அந்த இரவு சோர்ந்து போய் இருக்கும்போது தான் அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனம் சாரி ஐசக்குக்கு தரிசனமாகி 24 வசனம் பயப்படாதேன்றார் ஐசக் இசாக் நீ நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் அதனால் பயப்படாத இருக்கா ராத்திரியிலே சத்தம் போட்டு பண்ணி அன்று ராத்திரியிலே சத்தம் போட்டு வாசிங்க அவனுக்கு அன்று ராத்திரியிலே எல்லாரும் வாசிக்கிட்டேன் அவங்க வாசிக்கணும் ராத்திரியிலே தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் இத சொன்ன உடனே அடுத்து கொஞ்ச நேரம் 2-3 வசனத்துக்குள்ளே அந்த போடான்னு சொன்னார்ல அந்த அபிமெலக்கு அவர் வந்து வாமச்சான்னு வந்துட்டாரு அல்லேலூயா இப்போ எதிராக இருக்கிற அபிமெலக்கு இப்போ எப்படி ஆயிட்டாரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு அதுதான் எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள் போடான்னு சொன்னவங்க வாங்க மச்சான்னு வருவாங்க ஆமா எப்படி அந்த அதிகாரம் அருமையான அதிகாரம் சொல்லி அது மட்டும் இல்ல கர்த்தர் உன்னோட இருக்கிறா சொல்றது யாரு எதிரி சொல்றாரு இப்ப எதிரி நண்பராகி அபிமெலக்கு நண்பராகி கர்த்தர் நிச்சயமாய் உன்னோட இருக்கிறா வா இனி ஃப்ரெண்ட் ஆயிடுவான் கை நட்டி ஆமென் சொல்லுங்க எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள் அப்படி உட்காருங்க என் இரட்சகர் எனக்குள்ளே இதை உலகம் அறியும் எதிராய் செயல்படுவோம் என் பக்கம் வருவார்கள் என் இரட்சகர் எனக்குள்ளே இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்பே இயேசு நாமத்தில் தோல்விய
ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே பயமில்லை பயமில்லையே ஜெயம் ஜெயம் தானே அந்த மூணாம் சங்கீதம் சொல்லுங்க மூணு மூணு மூணாம் சங்கீதம் சொல்லுங்க மூணு எடுங்க பார்க்கலாம் குயிக்கா ஒரு சில வசனங்களை சொல்லி நான் ஆசீர்வதிக்க போறேன் மூணாம் சங்கீதம் எடுத்துட்டீங்களா ஜீசஸ் சொல்லிட்டே இருங்க ஜீசஸ் வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சங்கீதம் மூணு ஆறு சொல்லுங்க மூணாறு சொல்லுங்க மூணாறு ஞாபகம் மூணாறு 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 போயிருக்கியா தம்பி மூணாறு சொல்லுங்க மூணாறு 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 சொல்லுது எனக்கு விரோதமா எல்லாரும் சத்தப்பட பண்ணி எனக்கு விரோதமா சுற்றிலும் படையெடுத்து வருகிற அந்த பத்தாயிரம் பேருக்கு நான் பயப்படேன் நம்ம ஒரு ஆள் வந்தாலே பயப்படுறோம் இவன் எத்தனை பேருக்கு பயப்பட மாட்டாரா பத்தாயிரம் பேர் வந்தாலும் பயப்படேன் ஏன் பயப்படேன் இருக்கு மூணாம் வசனம் மூணு மூணு சொல்ல மூணு 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 கர்த்தாவே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே ஏன் பயப்பட மாட்டேன் கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே சொல்லுங்க கர்த்தாவே நீர் என் கேடகமோ நீர் என் கேடகமோ என் மகிமையோ என் மகிமையோ தலையை என் தலையை அப்படி உயர்த்துங்க என் தலையை உயர்த்துகிற உயர்த்துகிறவருமா இருக்கிறேன் உயர்த்துகிறவருமா இருக்கிறேன் நிமிர செய்கிறேன் நிமிர செய்கிறேன் என் தலையை தலையே நிமிர செய்கிறேன் உயர்த்துகிறவமா இருக்கிறேன் அதனாலதான் நான் பயப்படேன் அந்த பத்தாயிரம் பேர் வந்தாலும் பயப்படேன் ஏன் கேடகம் நீரே மகிமையும் நீரே நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவர் நீரே தகப்பனே தந்தை தலை நிமிர செய்பவர் நீரே அதனாலதான் பயப்பட மாட்டேன் அதனாலதான் பயப்பட மாட்டேன் அடுத்து பாருங்க நான் படுத்து நித்திரை செய்தேன் இல்ல நான்காம் வசனம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு மூணு நாள் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து பதிலளித்தார் அந்த மனப்பாடம் நல்லா சேர்ந்து வாசிங்க நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் எனக்கு பதிலளித்தான் கூப்பிட்டேன் எனக்கு பதிலளித்தா எனக்கு பதிலளித்தா இப்பவும் கூப்பிடுறேன் கூப்பிடுறேன் எனக்கு பதிலளிப்பான் எனக்கு பதிலளிப்பா அதனால பயப்பட மாட்டேன் அதனால பயப்பட மாட்டேன் பத்தாயிரம் பேர் வந்தாலும் பத்தாயிரம் பேர் வந்தாலும் லட்சம் வந்தாலும் லட்சம் வந்தாலும் படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும் படையே எனக்கு எதிரா பாளையம் இறங்கினாலும் நான் பயப்படே நான் பயப்படே அடி அடிக்க பயப்படே 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 கூப்பிட்டே எதிரியை அழிப்பார் போடு கையை தட்டு
வசனமா பாப்பமா நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் சில ஆள் படுத்தா அப்படியே படுத்துருவாங்க அப்படி நம்மளாம் நம்ம என்ன செய்யறோம் விழித்து கொண்டோம் காரணம் அது படுத்து சில நித்திரை செய்ய மாட்டான் படுத்து தூக்கம் வராது நமக்கு படுத்தா தூக்கமும் வருது தூங்குறீங்களா நான் படுத்தேன் நல்லா தூங்கினேன் அது மட்டும் இல்ல இப்ப நான் எழும்பிட்டேன்ல சில பேருக்கு படு தூக்கம் வராது சில பேர் படுத்து அப்படியே படுத்துறாங்க நான் எழும்பிட்டேன்ல ஏன் தெரியுமா கர்த்தர் என்னை தாங்குகிறார் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமென் கர்த்தர் என்னை தாங்குகிறார் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அதனாலதான் நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கீங்க சாகாம பிழைச்சிருக்கோம் ஏன் விழித்திருக்கிறோம் காரணம் கர்த்தர் என்னை தாங்குகிறார் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என்னை தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் மட்டும் கைவிடாதே இனியும் கைவிட மாட்டான் இம்மட்டும் கைவிடாதே இனியும் கைவிட மாட்டான் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயில் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயில் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் கர்த்தர் என்னை தாங்குகிறார் கர்த்தர் என்னை தாங்குகிறார் அதனால தான் நான் தூங்குறேன் அதனால தான் நான் தூங்குறேன் இப்ப இல்ல வீட்டுல போய் தூங்குறேன் அவர் என்னை நீர் என்னை தாங்குவதால் இந்த பாட்டு தெரியுமா தூங்குவேன் நிம்மதியா கர்த்தர் என்னை தாங்குகிறார் அதனால தான் பயப்பட மாட்டேன் இன்னைக்கு செய்தி அதுதான் நான் பயப்பட மாட்டேன்ல ஆமே பத்தாயிரம் வந்தாலும் கர்த்தரனை தாங்குகிறார் கர்த்தரனை தாங்குகிறார் என் கேடகமா இருக்கிறார் கேடகமா இருக்கிறார் என் மகிமையா இருக்கிறார் மகிமையா இருக்கிறார் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்னை தாங்குகிறார் என்னை தாங்குகிறார் நாலு எட்டாம் வசனம் நாலு எட்டு சமாதானத்தோடு நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் இனி நான் வீட்டுக்கு போய் படுத்துக்கொண்டு காரணம் கர்த்தாவே நீர் ஒருவரே ஒருவரே சுகமாய் சுகமாய் தங்க பண்ணுகிறேன் சொல்லுங்க நீர் ஒருவரே ஒருவரே என்னை சுகமா என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் தாங்குகிறீ சுகமாய் தங்க பண்ணுகிறேன் சுகமாய் தங்க மனப்பாடம் பண்ணுங்க தாங்குகிறீ தாங்குகிறீ சுகமாய் தங்க பண்ணுகிறேன் சுகமாய் தங்க பண்ணுகிறா சுகமாய் தங்க பண்ணுகிறா நீர் ஒருவரே கர்த்தாவே நீர் ஒருவரே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறே தங்க பண்ணுகிறே ஆதலால தான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் glory பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு இருப்பதனால் ரெண்டு தானா இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் காற்று வீசட்டும் கடல் பொங்கட்டும் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார் எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஆவியப்போ பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் இயேசு என்னோடு இருப்பதனா இயேசு என்னோடு இருப்பதனா உதவி செய்கிறா இந்த வசனம் எங்க இருக்குன்னா 41:10 எடுக்க வேண்டாம் நீங்க அப்படியே பாடிட்டு இந்த சங்கீதத்துல இருப்போம் கொஞ்ச நேரம் ஆமேன் சொல்லுங்க பயப்படாதே உன்னோடு இருக்கிறேன் திகையாதே திகையாதே நானே உன் தேவன் நானே உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்வேன் சகாயம் செய்வேன்
நீதியின் வலக்கரத்தா நீதியின் வலது கரத்தா நான் உன்னை தாங்குவேன் நான் உன்னை தாங்குவேன் தாங்குவேன் வந்துட்டே இருக்கா ஆமென் அவர் என்னை தாங்குறா ஆமென் சுகமாய் தங்க பண்ணுகிறா ஆமென் உதவி செய்கிறார் பலன் தருகிறார் சொல்லுங்க உதவி செய்கிறார் பலன் தருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார் யா கூட வருகிறார் என்னோடு வருகிறார் யா அதனாலதான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் என்னோடு இருப்பதனால் என்னோடு இருப்பதனால் கை தட்டுங்க பார்க்கலாம் நீங்க என்னோடு இருப்பதனால நாங்க பயப்பட மாட்டோம் நாங்க கலங்க மாட்டோம் நன்றி அப்பா ஜீசஸ் பய ஆவிய போன்னு சொல்லுங்க போ ஆசீர்வதிக்கப்படும் நம்ம இங்க கூடுறதுனால இந்த பகுதிக்கு ஆசீர்வாதம் வானமண்டல ஆவி கொல்லாத ஆவி அழிக்கப்படுகிறது நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஏன் பயப்பட மாட்டேன் அதுதான் இன்னைக்கு பிரசங்கமே ஏன் பயப்படக்கூடாது 23 சங்கீதத்தை வேகமா எடுங்க இன்னும் 10 நிமிடத்துல 23:4 2-3-4 சொல்லுங்க 2-3-4 2-3-4 சொல்லுங்க 2-3-4 மனப்பாடம் பண்ணுங்க 2-3-4 மரண இருளின் பள்ள தாக்கில நடந்தாலும் பள்ள கடிச்சு சொல்லுங்க பள்ள தாக்கிலே மரண இருளின் பள்ள தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு சொல்லுங்க பயப்பட மாட்டே பயப்படே பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க பயப்படாதீர்வாதம் எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க உங்களுக்கு கூட ஆசீர்வாதம் கிடைக்குமா ஆமென் அவர் கூட இருப்பதால அதனாலதான் பயப்படே உமது கோலோ உமது தடியோ என்னை தேற்றுதப்பா அது என்ன கோலு அதுதான் வசனம் எடுத்துருவோம்ல கோலை எடுத்துட்டோம் அந்த கோல் தான் எங்களை தேற்றுதப்பான்னு சொல்லுங்க எங்களை தேற்றுதப்பா உமது கோல் எங்களை தேற்றுதப்பா இதுவரை வாசித்த நேரத்தோட இனி அதிகமா நீங்க வாசிக்கணும் அப்படி எத்தனை பேர் பொருத்தனை பண்ணுவீங்க நானும் அப்படித்தான் மோகன்ட சொல்லுவேன் அதிகாரமா வாசிக்கணும் இன்னைக்கெல்லாம் ஏறத்தாழ 30 அதிகாரமா வாசிக்கணும் அதிகாரமா வாசிக்கணும் அதிகாரி ஆயிடுவோம் அதிகாரம் வந்துடும் போன ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமா வசனத்தை கோலை தூக்கணும் கோலை ஓங்கணும் கோலை சொல்லணும் கோலை அந்த வசனத்தை சொல்லணும் அது உங்களை தேற்றும்
அது உங்களை ஆற்றும். ஆமென். கோலம் தடி அப்ப இந்த கோல தூக்க தூக்க சுவாசனை சொல்ல சொல்ல அவர் சமூகம் அப்படியே நிக்கிறத பாப்பீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நால அந்த வசனம் ஒரு அதிகாரம் வாசித்தாலே அந்நிய பாஷை தானா வந்துடும், ஜீவ தண்ணி வந்துடும், அந்நிய பாஷை பேச வச்சிருவாரு. நல்லா இருந்தாலும் உடனே ஒரு ஒரு ரெண்டு அதிகாரம் சத்தம் போட்டு வாசித்தா அப்ப தண்ணி புறப்பட்டு அந்நிய பாஷை வந்துடும், அவர் சமூகம் வந்துடும், அவர் பிரசன்னம். அதுதான் தடி. ஒரு பக்கம் கோல் தூக்குனா என்ன வந்துடும், தடி வந்துடும். தடி எது? அதுதான் அவருடைய சமூகம். ஆஹாஹாஹா அவர் சொல்லு. புல்லு எது? அவர் சொல்லு. அவர் சொல்லு. அதுதான் புல்லு. புல்லு டெய்லி மேய்க்க வைப்பாரு. ஆமே மேய மேய நீ பேய விரட்டிடுவ. ஆமே ஆடு மேய மேய ஆடு மேய மேய பேய் ஓடுது. பேய் ஓடுது. நீ மேயிர மேயிர பேய் ஓடும். பேய் ஓடும். நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறா. கொண்டு போய் விடுகிறா. அது என்ன தண்ணி? அதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அதுதான் அவளுடைய பிரசன்னம். புல்ல மேய மேய தண்ணி உண்டாகுது. கை தட்டுங்க பாக்கலாம். ஜீவ தண்ணி உண்டாகுது. ஜீவ தண்ணி உண்டாகுது. புல்ல மேய 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 தண்ணி ஜீவ தண்ணீரே ஆவியானவரே மற்றாத நதியாக வாழ்ந்த போதே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாழ போதகரே வந்திரையா வந்திட்டார் போதகரே வந்திரையா போதகரே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வந்த வந்த போதகரே ஜீவ தண்ணீரே வந்துட்டார்ல ஆவியானவரே சொல்லுங்க வற்றாத நதியாக வந்த போதகரே. அப்ப அப்ப பாட்டு எழுதும்போது வாங்கன்னு கூப்பிட்டேன். இப்ப அவன் சொல்ல வந்துட்டேனே அப்புறம் வா வான்ற சொல்லுங்க. வந்த போதகரே வந்த போதகரே வற்றாத நதியாக வந்த போதகரே வந்துட்டார் எனக்குள்ள. வந்துட்டார் எனக்கு இந்த தண்ணி எனக்குள்ள இருக்கு. நான் புள்ள மேய மேய இந்த தண்ணி பெருகும். ஆமே ஹல்லேலூயா கை தட்டுங்க. ஹல்லேலூயா glory 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 கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமே என் ஆத்துமாவை தேற்றுகிறேன். மூன்றாம் வசனம் தேற்றுகிறேன். அதனால பயப்படே. அதனால பயப்படே. ஏன் பயப்படேன்றதுக்கு அந்த அருமையான சங்கீதம் 23 ஆமென் சொல்லுங்க. என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அவர் நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். பாவம் செய்ய விடமாட்டார். ஆமென். நீங்க அந்த மேய்ப்பரோட இருந்தீங்கன்னா ஒழுங்கா ஆட்ட விடமாட்டார். ஆமென். கண்டண்ட இடத்துக்கெல்லாம் ஓட விடமாட்டார். மேய்ப்பரோடு இருந்தா அவர் உன்னை விடமாட்டார். நீதியின் பாதையில் உன்னை நடத்துவார். ஆமென். பாவம் செய்ய விடமாட்டார். ஆமென். தப்பு செய்ய விடமாட்டார். ஆமென். தப்பி தவறி தப்பு பண்ணாலும் காதை பிடிச்சி திருப்பி தூக்கிடுவார். ஆமென். எங்கடா போய் தப்பு? ஆடு எங்கே போகுது? விரட்டி விட்டு பிடிச்சிருவார். ஆட்டை மடக்கி கொண்டாந்துருவார். ஏன் ஆடு
நீ வீடு போவியோ, ஏன் ஆடு நீ அங்கே போவியோ, தொலைச்சு போறீங்க வாடா, நாளைக்கு கசா போட்டுருவேன், அதனால பேசாம கை நீட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜீசஸ், ஜீசஸ், ஆதலால் பயப்படு, ஆதலால் பயப்படு, கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிற நீதியின் பாதையில் நடத்துறாரு, நீதியின் பாதையில் நடத்துறாரு. கடைசியா பாருங்க ஐந்தாம் வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்ன அர்த்தம்? சத்துரு பார்த்து பொறாமைப்படும் அளவு உனக்கு ஜெயத்தை கொடுத்துருவாரு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு முன்னாலேயே உனக்கு ஜெயம் உண்டு. ஆமென். சத்துரு மேல ஜெயம் உண்டு. ஆமென். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறா, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கடைசியா ஒன்னு காரியம், ஆறாம் வசனம், 23:6 சொல்லுங்க. 23:6 ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையோ, நன்மையோ, கிருபையோ, கிருபையோ என்னை தொடரும், என்னை தொடரும். இன்னொரு மொழிபெயர்ப்பு, என்னை துரத்தும், என்னை துரத்தும். உன்னை துரத்துறது எது? கர்த்தரால் வரும் நன்மை, அவருடைய கிருபை உன்னை தொடர்கிறது. சொல்லுங்க, தொடர்கிறது, என்னை தொடர்கிறது, என்னை தொடர்கிறது, என்னை தொடர்கிறது, என்னை தொடர்கிறது. ஜீவனுள்ள தேசத்தில், ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மைகளை நான் காண்பேன், கர்த்தருடைய நன்மைகளை நான் காண்பேன். அதனாலதான் பயப்பட மாட்டேன். என்னோடு என்னோடு இருப்பதனா, உலகில் இருக்கிற சாத்தானை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். உலகில் இருக்கிற சாத்தானை விட ஓ என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், ஓ என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். அதனாலதான் பயப்பட மாட்டேன், குளோரே, பயப்பட மாட்டேன், குளோரே, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஓ இயேசு என்னோடு இருப்பதனா, ஓ இயேசு என்னோடு இருப்பதனா, பயப்பட மாட்டேன், குளோரே, பயப்பட மாட்டேன், ஆமென், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா, இப்படி கைய காட்டுங்க, நல்லா காட்டுங்க. பலப்படுத்துகிற குளோரி கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஒரு வியாதியும் என்னை மேற்கொள்வதில்லை, ஒரு வியாதியும் என்னை மேற்கொள்ளுவதில்லை, எல்லா வியாதியும் அவுட்டு அவுட்டு, எல்லா வியாதியும் அவுட்டு அவுட்டு. அதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், ஓ பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா, பரம அழைத்தலின் பொருளுக்கு, பரம அழைத்தலின் ஓ இலக்கை நோக்கினா படகை ஓட்டுவோ, இலக்கை நோக்கினா படகை ஓட்டுவோ, பயப்பட மாட்டேன். நீங்க பாடுங்க, குளோரி ஓ இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு
ஓடு ஓடு படக ஏற மாட்டு ஏலேரோ ஏலேரோ ஐலசா ஏலேலோ தேடி வந்த ஆசீர்வாதத்தை என் பிள்ளைங்க பார்க்கணும், என் பிள்ளைங்க பார்க்கணும்ப்பா. ஜீசஸ் 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 தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். கீழ்காற்று வீசுவதாக, ஒரு அற்புதம் நடப்பதாக, என் ஜனம் அதிசயத்தை காண்பார்களாக. ஜீச ஜீச தகப்பனே, ஜீசஸ் 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 ஜீச ஜீச. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே, ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதியோ, என் பிள்ளைகளை ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ. அபிஷேகம் பெருகுவதாக, அபிஷேகம் பெறுவதாக, ஜப அபிஷேகம் பெருகுவதாக, வசன வாசிப்பு கூடுவதாக. ஜீச பொருளாதாரத்தில் ஒரு ஒரு மாற்றம் உண்டாவதாக ஆண்டவரே. படகு நிறைய மீன்கள் உண்டாவதாக, பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி இருப்பதாக, களஞ்சியங்கள் பரிபூர்ணமாய் நிரம்பும் சொன்னீங்க. இவர்கள் பேங்க் அக்கௌண்ட் நிரம்பி இருப்பதாக, கொடுக்கத்தக்க ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்கத்தக்க இவர்கள் பொருளாதாரம் நிரம்புவதாக, நிரம்புவதாக. ஜீச உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. உங்கள் அற்புதம் செய்வதற்காய் நன்றி எங்கள் தகப்பன்.
ஒருபோதும் கைவிடாதவர். உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் பணிந்து எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். ஆமென்.